மதுரை அருகே 2 நாட்களுக்கு முன்பு 12ஆம் வகுப்பு மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மஹால் 7வது தெருவைச் சேர்ந்த குமரேஷ் பாபுவின் மகன் நாகராஜ் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். இந்த கொலை குறித்து குமரேஷ் பாபு அளித்த புகாரின் பேரில் போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். கொலை நடந்த இடத்தில் இருந்தவர்கள் மற்றும் சிசிடிவி பதிவுகள் மூலம் போலீசார் விசாரித்ததில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகராஜிடம் அவரது செல்போனை இரவலாக கேட்டதாகவும் அதற்கு நாகராஜ் தர மறுத்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்துவிட்டதாகவும் 3 பேரும் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களில் 2 பேர் மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்கு நிலுவையில் உள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.